Hey guys, top 5 upcoming neo retro style bikes enna India la launch aga pogudhu abdingiradha detail la nama paakalam. Ungalku indha 5 bikes la endha bike oda design unmaiye nalla irukku nenikringa adha comment section la comment pannunga. Indha video pidichirundha like pannittu nama channel ayum subscribe pannikonga. First nama paaka pora bike appdinu pathina Husqvarna oda Sweatpillion 125 model pathina India la officially la indha year oda end ku la launch panna porom abdingiradha announce pannirukanga. Global market la Sweatpillion Wetpillion இந்த 125cc லான்ச் பண்ணிட்டாங்க. இந்தியாலயும் பாத்தீங்க அப்படின்னா அப்கமிங் ஸ்வெட்பில்லியன்ல மட்டும் 125cc லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. இதோட இன்ஜின் அப்படினு பாத்தீங்கன்னா கண்டிப்பா 124cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த பைக்கோட பிரைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படினு கேட்டிங்கன்னா 150,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் நமக்கு நல்ல இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. நல்ல ஒரு 퍼ஃபார்மன்ஸ் ஓரியண்டடான ஒரு இன்ஜின் வந்து கொடுத்திருக்காங்க. சோ 15 ஹார்ஸ் பவரும் கிட்டத்தட்ட 13 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் இந்த பைக்கால வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸும் வந்து கொடுத்திருக்காங்க. மைலேஜ் 40 கிலோமீட்டர் பெர் லிட்டரும் டாப் ஸ்பீட் பாத்தீங்க அப்படின்னா 120 கிலோமீட்டர் பெர் ஹவரும் தாராளமா போகும். பிரேக்ஸ் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா இருக்கு. நல்ல பெஸ்டான வைடான ரேடியல் டயர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் இருக்கு. நல்ல ஒரு பெஸ்டான பிரேக்கிங் சிஸ்டமும் வந்து இந்த பைக்ல கொடுத்திருக்காங்க. சோ பிரேக்கிங் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு நல்ல பெஸ்டான பிரேக்கிங் உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் ஓட இந்த பைக் வந்து வரப்போகுது. சோ பெஸ்டான ஒரு பைக். அது மட்டும் இல்லாம சஸ்பென்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்திருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டைமென்ஷன்ஸ் அப்படினு பாத்தீங்கன்னா 146 கிலோகிராம் இந்த பைக்கோட வெயிட்டும் 9.5 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டியும் கொடுத்திருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பாத்தீங்கன்னா எல்இடி ஹெட் லாம்ப் எல்இடி டெயில் லாம்ப் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் அவைலபிளா இருக்கு. பில்லியனுக்கு ஃபுட் ரெஸ்ட் ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நல்ல பில்ட் குவாலிட்டி இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் கம்ஃபர்டபுளான ரைடிங் எக்னாமிக்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். சோ உங்களுக்கு இந்த ஸ்வெட்பில்லியன் 125 பிடிச்சிருக்காங்கறத காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணுங்க. ரெண்டாவதா பாத்தீங்கன்னா ஹோண்டாவோட சிஜிஎக்ஸ் 150 அப்படிங்கிற நியோ ரெட்டர் ரோட்ஸ்டர் இப்போதான் ரீசெண்டா வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சைனால லான்ச் பண்ண போறதா ஹோண்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்தியால ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்த சிஜிஎக்ஸ் 150 அப்படிங்கிற பைக் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்டான ஒரு பைக்ங்க. இந்த பைக்கோட டிசைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு சிபி 300 350 அந்த டிசைன் மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு நல்ல கிளாசிக் டிசைன் வேணும் அப்படின்னாலுமே இந்த பைக் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த CGX 150 அப்படிங்கிற பைக்கோட வீல்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா கொடுத்திருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் அவைலபிளா இருக்கு. இன்ஜின் அப்படினு பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு 149cc சிங்கிள் சிலிண்டர் ஏர் கூல்ட் இன்ஜின் தான். 12 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டான விஷயம் 13 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். நல்ல விஷயம் என்னன்னா பில்ட் குவாலிட்டி இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஒரு ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் ஹோண்டா கிட்ட இருந்து அதுவும் ஒரு நியூ இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு பெஸ்ட் டிசைன்ல வேணும்னா ஹோண்டாவோட இந்த நியூ மாடல் CG X150 அப்படிங்கிற நியோ ரெட்ரோ ரோட்ஸ்ல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி பை பண்ண முடியும். பிரைஸ் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருக்கும். 170,000 வரைக்கும் இந்த பைக்கோட பிரைஸ் இருக்கும் அப்படிங்கறத சொல்லிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். மூணாவதா பாத்தீங்கன்னா ஹார்லி டேவிட்சனோட உங்களுக்கு 250cc ல ஒரு பைக் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லிருக்காங்க. சோ ஹார்லி டேவிட்சன் நம்ம எல்லாருக்கும் தெரியும் X440 அப்படிங்கிற ஒரு பெஸ்டான ஒரு பைக் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர். அதுல நமக்கு 250cc ல ஹார்லி டேவிட்சன் லான்ச் பண்ண போறாங்க. மேபி X250 அப்படிங்கிற நேம்ல கூட லான்ச் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அந்த பைக்கோட டிசைனுமே கிட்டத்தட்ட X440 ஓட டிசைன் மாதிரி தான் இருக்க போகுது. ஃப்ரண்ட்ல யூஸ் டிஃபரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல பாத்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வர் தான் கொடுக்க போறாங்க. ஃபிளாட்டான சீட் இருக்க போகுது. 12 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெபாசிட்டி லைட்டிங் சீன் எல்லாமே ரெடியில கொடுக்க போறாங்க. இந்த 250cc ஹார்லி டேவிட்சன் கொஞ்சம் டாலான பைக்காக இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய ஹார்லி டேவிட்சனோட X440 ஹைட்டை விட ரொம்ப டாலாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் யூஸ் பண்ண போறாங்க வீல்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் உங்களுக்கு டயர் சைஸும் வந்து டிஃபரா இருக்க போகுது. ஸோ இந்த ஹார்லி டேவிட்சனோட X250 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸே ரொம்பவே டிஃப்ரெண்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஹார்லி டேவிட்சன் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த X250 வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 170,000 ரூபாயிலிருந்து 180,000 ரூபாக்குள்ளே இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குங்க. நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபி 150R அப்படிங்கிற நியூ மாடல் இந்த ஒரு ரெட்ரோ ஸ்டைல் பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டைல் மாடல் ஸ்டைல் தான். இந்த பைக் ரொம்ப வருஷமாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். பட் கூடிய சீக்கிரம் இந்தியாவில் ஹோண்டா பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. அதுவும் யமஹாவோட MT15 வெர்ஷன் 2 கிரைவலா தான் லான்ச் ஆக போகுது. 150,000 ரூபாய் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல ஹோண்டாவோட இந்த சிபி 150R அப்படிங்கிற பைக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த பைக்கோட இன்ஜின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. 16.1 ஹார்ஸ் பவரும் 13.6 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மைலேஜ் பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர் பெர் லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 120 கிலோமீட்டர் பெர் ஹவரும் தாராளமாக போகும். ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக் டியூவல் சேனல் ஏபிஎஸ் அவைலபிளா
காருக்கு நல்ல வைடான ரெடியல் டர்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப்னு பார்த்தீங்கன்னா 41mm ஃப்ரண்ட்ல யூஸ்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியர்ல மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே எல்இடியில் இருக்கு, டியூவல் சேனல் ஏபிஎஸ் பெஸ்ட்டாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு பெஸ்டான விஷயமே இந்த பைக்கோட வெயிட் தாங்க, வெறும் 125 kg தான் வெயிட் கொடுத்துருக்காங்க. 9 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இருக்கு. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், கண்டிப்பாக இந்த பைக்கில் ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். லைட்டிங் செக்ஷன் நமக்கு எல்லாமே எல்இடியில் இருக்கு. பில்டு குவாலிட்டி, இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ், ரைடிங் எர்கனாமிக்ஸ், அதே சமயம் கம்ஃபர்டபுளும் வந்து நமக்கு ஒரு டிராஃபிக்கு ஒரு சிட்டியில் யூஸ் பண்ணுறதுக்கு கரெக்டான ஒரு விஷயமாக தான் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். ஸோ கூடிய சீக்கிரம் ஹோண்டாவோட CB150R அப்படிங்கிற இந்த ஸ்ட்ரீட்ஸ் நம்ம இந்தியாவில் எதிர்பார்க்கலாம். கடைசியாக அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா யமஹாவோட XSR. ரொம்ப வருஷமாக இந்த பைக்கை பற்றி பேசி பேசி நமக்கே போர் அடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலில் எக்கச்சக்கமான வீடியோஸ் இருக்கு. XSR மாடல் பார்த்தீங்கன்னா ஏன் நம்ம எல்லாரும் இன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆகும் நாளைக்கு லான்ச் ஆகும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா, நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸில் லான்ச் பண்ணிட்டாங்க, ஏன் இந்தியாவில் மட்டும் இந்த பைக் லான்ச் பண்ணலை அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய க்வெஸ்சன் இருக்கு. ஸோ 170,000 ரூபாயிலிருந்து 185,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் இந்தியாவில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுமே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி யமஹாவே அஃபீஷியலாக சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் FZX150 அப்படிங்கிற பைக்லாம் லான்ச் பண்ணாங்க. ஸோ கூடிய சீக்கிரம் எதிர்பார்க்கலாம் XSR 155 இந்தியாவில் ஒரு 180,000 ரூபா ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணால் கூட வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பைக்கோட இன்ஜினை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு R15 சேம் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் அதை விட அதிகமான ஹார்ஸ் பவர் இந்த பைக்கால் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். மைலேஜுமே 45 km/L மைலேஜும் கொடுக்க முடியும். நல்ல விஷயம் என்னன்னா இந்த பைக்கோட டிசைன், கம்ஃபர்டபுள், எர்கனாமிக்ஸ், மைலேஜ், அது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். ஸோ உங்களுக்கு இந்த யமஹாவோட XSR மாடல் பிடிக்குமாங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அப்கமிங் லான்ச் ஆக போகிற டாப் 5 நியோ ரெட்ரோ ரோட்ஸ்டர் இந்த மாதிரியான பைக்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தோம். ரோட்ஸ்டர்னு சொல்ல முடியாது, நியோ ரெட்ரோ ஸ்டைலில் இருக்கக்கூடிய பைக்ஸ் என்னென்னு பார்த்தோம். உங்களுக்கு அந்த 5 பைக்கில் எந்த பைக் ரொம்ப பிடிக்குங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ குட் டே.